மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நமக்கு எப்பயுமே போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்கா என்ஜாய் பண்ற ஒரு விஷயம் டிராவல். அப்படிப்பட்ட டிராவலை பத்தின 12 டக்கரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக. சாமினோ டி சான் டொமேசோ, இது வந்து இத்தாலியில இருக்க ஒரு பிளேஸ். அவங்க ஒரு பிரைவேட் கம்பெனி ஆர்டிபிஷியல் ஒயின் ஃபவுண்டனை அவங்களோட ப்ரொமோஷனுக்காக வச்சிருக்காங்க. வருஷம் ஃபுல்லா இங்க ஒயின் வந்துகிட்டே இருக்குமா, காசெல்லாம் இல்ல, சும்மாவே எடுத்து குச்சிக்கலாமா? நம்ம 12 டக்கர் டீமுக்கு ஒரு விசாவை போட்டு கிளம்பி போயிட்டு வந்துருவோம். பிரான்ஸ்ல இருக்கிற ஈஃபில் டவர் உலக அதிசயம் மட்டும் இல்லங்க, அந்த கண்ட்ரிக்கு ஒரு ரெவன்யூ கொடுக்கற ஒரு பிசினஸ் பிளேஸாவும் இயங்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 600 பேருக்கு மேல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னங்க மேட்ரு, நம்ம ஊர் திருப்பதிக்கு வந்து பாருங்க, காசுன்றதுக்கே அத்தனை ஷிஃப்ட் போட்டிருக்கோம். ஆஃபீஸ்க்கு லீவ் போட்ட அன்னைக்கு இல்லை ஹாலிடேல இருக்கும்போது அஃபிஷியல் மெயில் வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு மன அழுத்தம், ப்ரெஷர் இதெல்லாம் தானா ஏறும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல சொல்றாங்க. ஏஹே, நம்ம ஊர்ல ஆஃபீஸ்ல இருக்கும் போதே அஃபிஷியலா மெயில் வந்தா பார்க்க மாட்டோம், இதுல லீவ்ல எங்க பாக்குறது? 2010ல் ஒரு ரிசர்ச்ல டிராவல் பண்றப்ப இருக்கிற ஹாப்பினஸை விட அந்த டிராவலுக்காக நம்ம பிளான் பண்ணுவோம்ல, ப்ரீ பிளான், அதை மடிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி அந்த டைம்ல தான் நமக்கு ரொம்ப ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இனிமே வாரம் நம்ம துணியெல்லாம் எடுத்து மடிச்சு பெட்டிக்குள்ள வைக்கிறோம், திருப்பி களைச்சு போட்டு என்ஜாய் பண்றோம். உங்களுக்கு பிபி, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான மருந்து மாத்திரை எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளேஸுக்கு டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிபி, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் நார்மல் ஆயிடும்னு ஆராய்ச்சியில சொல்றாங்க. அதெல்லாம் ஓகே, இதுக்கு உண்டான பட்ஜெட்டை பார்த்தாதான் எல்லாமே மொத்தமா வந்து ஏறிக்குமே. உலகத்துல இருக்கிற மொத்த ஏர்போர்ட்ஸ்ல 25% வந்து அமெரிக்கால தான் இருக்கான். இருக்கிறவன்லாம் அமெரிக்கா மாப்பில் வேணும், அமெரிக்கா மாப்பில் வேணும்னு கேட்டா மொத்தமா கிளம்பி அங்கதான் போவானுங்க. ஏர்போர்ட்ஸ் அதிகமாக தானே இருக்கும். 15 நிமிஷத்துல பிளைட்ல ஒரு கண்ட்ரிலிருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகலாம் அப்படின்ற ரெக்கார்டே இருக்குங்க. சென்ட் மார்டின், இது வந்து டச்சு தீவு, இங்கிருந்து ஆங்குலா பிரிட்டிஷ் தீவு, இங்க 15 நிமிஷத்துல டிராவல் பண்ணிடலாமா? ஃப்ளைட்லேயே 15 நிமிஷம் தானா, நம்ம ஸ்விம் பண்ணி போனால் ஒரு 1.5 hour போயிடலாம், செலவும் மிச்சம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் பறக்கிற ஃப்ளைட்டில் இருக்கிற பைலட்டுங்களுக்கு ஒரே மாதிரியான ஃபுட்டை தரமாட்டாங்க. ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆகி ரெண்டு பேத்துக்கும் வயிற்ற கலக்கிடுச்சுன்னா அதனால வேற வேற உணவை தான் தருவாங்க. ஒருத்தருக்கு லூஸ் ஆனாலும் இன்னொருத்தர் டைட்டாக வண்டி ஓட்டுவார். நார்வேல ஒரு டவுன் இருக்குங்க, அதிக அளவில் டூரிஸ்ட் எல்லாம் வர்ற அந்த டவுனுக்கு பேரு ஏ. அவங்க வெறும் ஏ. அந்த ஊர்ல பஸ்ல டிராவல் பண்ணும்போது ஏ வந்துருச்சா, ஏ போயிருச்சா, ஏ இறங்கு, ஏ ஏறு, இப்படி தானே சொல்லுவாங்க, ஜாலியா இருக்கும். பீச் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அப்ப கண்டிப்பா நீங்க ஆஸ்திரேலியா போனுங்க. ஏன்னா அங்க 10,000 பீச் இருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பீச்னு போனீங்கன்னா கூட 27 வருஷத்துக்கு பீச்சுக்காக போயிட்டு இருக்கலாம். பீச்சுக்கு போனா பொழப்பு யார் பாக்குறது, சுண்டல் வியாபாரம் பார்க்க வேண்டியதான். நீங்க அதிகமா பிளைட்ல டிராவல் பண்றவங்களா அப்படின்னா நீங்க பிளைட் ஏறுறதுக்கு முன்னாடி வயிறு ஃபுல்லா தண்ணி குடிச்சிட்டு ஏறுங்க. பிகாஸ் ஒரு 10 மணி நேரத்துக்கு நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா உங்க உடம்புல இருந்து 1.5 லிட்டர் நீர் சத்தை இழப்பீங்க. அது இல்லை நாங்கள் ஃப்ளைட்டில் வாங்கி குடிச்சுப்போம் அப்படின்னா காசு நிறையா இருக்குன்னா வாங்கி குடிச்சிங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த ஃப்ளைட்டில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஜெட்லாக் இருக்கும், தூக்கமின்மை. அதுவும் குறிப்பாக வெஸ்ட் டேரக்ஷன்லேருந்து ஈஸ்ட் டேரக்ஷனுக்கு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாகவே இருக்கும். ஸோ ஹெல்த்தை பார்த்துக்குங்க. நம்மகிட்டலாம் ஜெட்லாக் வராதுங்க, நம்மகிட்ட ஒரு ஸ்பெஷல் கபசுர குடிநீர் இருக்குது, ஜெட்லாக்லாம் எட்டி உதப்போம். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர், வித் மீ உங்கள் துரைராஜ்.